வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஜூன் மாத ராசி பலன் டீட்டெயிலாக பார்ப்போம். ஒரு மூணு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஜென்ரல் ராசி பலனே நல்லா பொருந்தும், புரியும். ரொம்ப சிம்பிள், நான் லக்னத்துக்கு தான் பலன் சொல்கிறேன். ராசி என்பது உங்கள் மனநிலை, லக்னம் என்பது உங்களுடைய விதி, உங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஃபேட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ முதல்ல உங்கள் லக்னத்துக்கு நீங்கள் பலன் பார்த்துருங்க. அந்த நான் சொல்கிற ராசியுடைய பேர் தான் லக்னத்துடைய பேரும், அது ராசி லக்னம் எப்படின்னா எடுத்துங்க. ஸோ லக்னத்துக்கு பலன் பார்த்துருங்க, அதுக்கப்புறம் உங்கள் மனநிலையும் உங்கள் முயற்சியும் எப்படி இருக்கணும் உங்கள் ராசியில் பார்த்தது. ரெண்டு, மூணாவது உங்கள் சுய ஜாதகம்னு ஒன்று இருக்கும், அந்த சுய ஜாதகமில் அதாவது உங்கள் பர்த் சார்ட்னு சொல்கிறோம், அதில் எப்படிப்பட்ட கிரகநிலையோடு நீங்கள் பிறந்திருக்கீங்க, நல்ல அந்த யோக கிரகங்கள் எப்படி இருக்குது, பாவ கிரகங்கள் எப்படி இருக்குது, உங்களுடைய ஸ்தானங்கள்லாம் எப்படி இருக்குது, எவ்வளோ வலுவாக இருக்குது, எவ்வளோ யோகமாக இருக்குது, இதை ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் வெரிஃபை பண்ணி வச்சுங்க. அதுக்கு நான் லேர்ன் ஆஸ்ட்ரோ கிளாஸ் எடுத்திருக்கேன், அதை பார்த்துருங்க. அடுத்தது நீங்கள் என்ன தசா புத்தியில் இருக்கீங்க அதையும் இதோட வெரிஃபை பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் சூப்பர் இம்போஸ் பண்ணி அழகாக இதை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். ஒரு மூணு மாதம் தொடர்ந்து நீங்கள் இதை பார்த்தாலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும், உங்கள் மண்டலம் அதாவது உங்கள் லக்னம் உங்கள் ராசி எப்படி மூவ் ஆகிட்டுருக்குன்றது நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க, ஈஸியாக புரிஞ்சுக்குங்க. lifehoroscope.in அது மட்டும் தான் என்னுடைய சைட்டு. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணாலும் lifehoroscope.in அப்படிங்கிற சைட்டில் மட்டும் போய் எடுத்துங்க. அது வந்து ரிகார்டிங் கன்சல்டேஷனாக இருக்கலாம், இல்லை ரிகார்டிங் வந்து ஹாரோஸ்கோப் சர்வீசஸ் அதாவது ஹாரோஸ்கோப் டீட்டெயில் ஹாரோஸ்கோப் அப்படின்னா அதர் சர்வீஸும் ஆட் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ. இப்போ நம்ம டீட்டெயிலாக ஜூன் மாத ராசி பலன் பார்ப்போம். மகரம், மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து குரு பெயர்ச்சியை வந்து ரொம்ப பாசிட்டிவாக கொடுத்துருக்கோம். ஆக்சுவலி இந்த மாதமும் ரொம்ப நல்லா இருக்குது மகரமுக்கு. ஏன்னா உங்களுக்கு மந்த்துடைய ஸ்டார்டிங்கே ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு எனர்ஜி கொடுக்கறது மாதிரி. சனி செகண்ட் ஹவுஸில், செவ்வாய் வந்து ஃபோர்த் ஹவுஸில், மகரமுக்கு வந்து செவ்வாய் நான்கில் வர்றது வந்து ஒரு பெரிய அதிர்ஷ்டம். எப்பவுமே அசுப கோள்கள் வந்து கேந்திரத்தை ஆட்சி வரணும், அப்படி வரும்பொழுதெல்லாம் அதோடைய பவர் அண்ட் சார்ஜ் ஃபுல்லாக காமிக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல மந்த்து தான் அது. ராகு கேதுடைய இடையூறு எதுவுமே கிடையாது. அஞ்சில் வந்து சுக்ரன் புதன் சூரியன் குரு நான்கு கிரகங்கள் கூட்டணியாக இருக்குது. அப்புறம் ஆறாம் இடத்துக்கு மூவ் பண்ணுறாங்க, பட் மகரத்துக்கு அதுவும் ஒன்றும் டிஸ்அட்வான்டேஜ்னு எடுத்துக்க முடியாது. ஆல்மோஸ்ட் மகரமுக்கு எல்லா பலனும் இந்த மாதம் ஓரளவுக்கு ஃபேவராக பண்ணும். முதல் பகுதியை முடிஞ்சளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க, அதாவது 1 to 15 முடிஞ்சளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. மகரமில் சேர்ந்தவங்க வேலை விஷயமாக இருக்கலாம், வெளிநாடு விஷயமாக இருக்கலாம், தொழில் விஷயமாக இருக்கலாம், பண விஷயமாக இருக்கலாம், வெல்த்து சேல்ஸு ஏதாவது ஒன்று விற்கணும், வியாபாரம் அல்லது பிஸ்னஸில், ஜாபில் ஜாயினிங், சேஞ்ச் ஆஃப் பிளேஸு, சேஞ்ச் ஆஃப் ஜாபு, நியூ ப்ராஜெக்ட்ஸ், நியூ ஆப்ஷன், நியூ ஆஃபர், எதுவாக இருந்தாலுமே ஃபஸ்ட் ஆஃப் ரொம்ப நல்லா இருக்குது. செகண்ட் ஆஃபும் நல்லா தான் இருக்குது, பட் ஃபஸ்ட் ஆஃபை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்கோர் குறையுது, ஃபஸ்ட் ஆஃப் ரொம்ப நல்லா இருக்குது. பயன்படுத்திங்க மகரம் இந்த மாதத்தை, பயன்படுத்திங்க. ஜூன் வந்து ரொம்ப சாதகமாக இருக்குது, பயன்படுத்திங்க. ஃபேமிலி விஷயத்தில் வந்து திருமணம் ஆகாதவங்களுக்கு இதே 7.5 சனியில் இன்னும் சனி செகண்ட் ஹவுஸில் இருந்தாலும் திருமண வாய்ப்பு, திருமண வரன், காதல் திருமணம், இல்லை வாழ்க்கை துணையால் வந்த பிரச்சனைகளை சமாதானப்படுத்துறது சரியாகிறது, குடும்ப பிரச்சனை சரியாகிறது, வழக்குகள் சாதகமாகிறது, பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கு வர்றது, அமைதி ஏற்படுறது, அன்பு அமைதி ஆனந்தம் ஏற்படுறது, அதெல்லாம் வந்து நல்லபடியாக சாதகமாக. மகரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த முறை இத்தனை கோள்களுடைய அருள், இத்தனை கோள்களுடைய வரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன், அதுதான் நான் பார்க்குறேன் ஃபேமிலி விஷயத்தில், குடும்பம். அதுக்கடுத்து பார்க்குறது மாணவர்கள், அதாவது பலவிதமான தடைகள், கோபதாபங்கள் அல்லது வருத்தங்கள் இல்லைனா ஒரு குழப்பங்கள் இதெல்லாம் கடந்து நீங்கள் 7.5 எப்படியோ பாஸ் பண்ணி வந்துட்டுருப்பீங்க. ஸோ ஏதோ சில பேர் சப்போர்ட் சரியாக சப்போர்ட் பண்ணல நீங்கள் சம்டைம்ஸ் சொல்லியிருக்கலாம், சம்டைம்ஸ் போதுமான அளவுக்கு எனக்கு எனர்ஜி இல்லை, மெமரியில் இல்லை அப்படின்னு ஏதோ ஒன்று சில விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்கலாம். பட் இனிமேல் உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் இருக்காது. அதுவும் பர்டிகுலராக இந்த ஜூன் மந்தில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலுமே உங்களுடைய எக்ஸாம்ஸ் ரிலேட்டடாக இருக்கலாம், உங்களுடைய ஃப்யூச்சர் பிளானாக இருக்கலாம், உங்களுடைய காலேஜ் அட்மிஷன் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்கூல்லேருந்து வேறு ஸ்கூல் நீங்கள் மாறுற ஒரு சூழ்நிலை கூட இருக்கலாம். எல்லாமே கொஞ்சம் இப்போ தான் ஒரு கிளாரிட்டியோடு நீங்கள் செல்ஃபாக முடிவெடுக்கிற மாதிரி பாசிட்டிவான திங்கிங்கோடு இப்போ வந்து நீங்கள் வரப்போகிறீங்கன்றதை நான் பார்க்குறேன். அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குது மகரம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும். ஸோ தைரியமாக நீங்கள் வந்து முன்னெடுத்து கொண்டு போகலாம் உங்களுடைய ஃப்யூச்சருக்காக. அதுக்கப்புறம் ஹெல்த் ஆரோக்கியம், இந்த மாதம் பர்டிகுலராக பெரிய சீரியஸான ப்ராப்ளம் மகரத்துக்கு ஒன்றும் இல்லை. ஈவன் சனி செகண்ட் ஹவுஸில் இருக்கார், பெரிய தீவிரமான மோசமான பிரச்சனைகள் எதுவும் இப்போ இல்லை மகரத்தை பொறுத்த வரைக்கும். இது இன்னொரு விஷயம் நான் பார்க்குறேன். அடுத்தது வந்து நான் வந்து கணிப்பதும் கவனிப்பதும் என்னென்னா இல்லத்தரசிகள், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அந்த 7.5 சனியில் படாத பாடுகள், பழைய நிறைய அவஸ்தைகள், குடும்ப பாரங்கள், யாரும் உங்களை புரிஞ்சிக்காத சூழ்நிலைகள், வாழ்க்கை துணையை கூட சம்டைம்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாத சூழ்நிலை கூட இருந்திருக்கலாம். நியூலி மேரிட்லாம் நிறைய பேர் நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. பட் இப்போ
டிரான்சிஷன் எல்லாமே என்ன சொல்லுதுன்னா, எல்லாரும் உங்களை புரிஞ்சிக்க முயற்சியும் பண்ணுவாங்க, உங்களுக்கு மன மாற்றங்களும் ஏற்படும், உங்களுக்கே ஒரு புத்துணர்ச்சி வரும், உங்களுக்கே ஒரு தெளிவு பிறக்கும், சரியாக தான் நம்ம செய்கிறோன்ற நம்பிக்கை கொடுக்கும், ஒரு கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. பர்டிகுலராக ஜூனில் வந்து உங்களுக்கு இந்த லைஃப்பை பற்றின சில பிளான்லாம் இருக்குது, ஃபேமிலியை பற்றின பிளான் இருக்குது, கணவரை பற்றின பிளான் இருக்குது, குழந்தைகளை பற்றி இருக்குது, பேரண்ட்ஸை பற்றி இருக்குது அப்படின்னா, அந்த தெளிவான முடிவை எடுக்கிறதுக்கு இது சரியான தருணம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா பண்ணலாம், வெஹிக்கிள் மாற்றணும்னா மாற்றலாம், ஒரு வீடு மாறணும்னா மாறலாம், ஒரு ஊர் மாறணும்னா மாறலாம். மாற்றங்களை நீங்கள் தைரியமாக எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் உங்கள் மனசில் ஒரு விஷயத்தை கூட திங்க் பண்ணலாம், நம்ம செய்யறதெல்லாம் கரெக்டாக போய் முடியுமா, இது கரெக்டாக போய் நடந்துருமா அப்படின்னு நினைக்கலாம். கரெக்டாக போய் நடக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய யூகம். சப்ஜெக்ட் உங்கள் பர்சனல் சார்ட், பட் ஒரு பொதுப்பலன் சொல்கிறேன். அதை ஒரு நல்ல மாதமாக நான் பார்க்குறேன் மகரமுக்கு. ஸோ கான்ஃபிடெண்ட்டாக பாசிட்டிவாக நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போகலாம். அடுத்தடுத்து அடுத்து வந்து சீனியர் சிட்டிசன்ஸ், மகரம் வந்து ஏழரை சனியில் நீங்கள் ஒருவேளை ஒரு 64-65 அந்த ரேஞ்செலாம் இருந்தீங்கன்னா, இந்த 60 நமக்கு இவ்வளோ சோதனைகளாக நீங்கள் நிறைய பேருக்கு ஹெல்த் தான் மெயினாக பாதிச்சிருக்கு. இந்த சீனியர்ஸ்க்கு எல்லாருக்குமே நிறைய பேருக்கு மகரத்தில் ஹெல்த் தான். ஸோ ஹெல்த்தில் உள்ள சோதனைலாம் கடந்து வந்துட்டீங்க அப்படின்னா ஒன்றும் இனிமேல் பயம் இல்லை. சனி வந்து விலகிற டைமில் இருக்கார். சனி ஆக்சுவலாக யாரையும் கெடுக்கிறது இல்லை, முதல்ல அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். மகரம் வந்து சனியுடைய ராசி, அந்த லக்னத்தில் பிறந்தாலும் ராசி பிறந்தாலும் சனியுடைய ஆதிக்கம் ஃபுல்லாக இருக்கும், யாரையும் கெடுக்கிறது இல்லை. சனி வாழ்க்கையில் வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு பரீட்சைன்னு ஒன்று இருக்குது இல்லையா, எக்ஸாம்னு ஒன்று இருக்குது. ஏன் எக்ஸாம் வைக்கிறோம்? மாணவர்கள் எக்ஸாம் வைப்பாங்க, ஒரு ஒரு அரசு வேலை வேணும்னா ஒரு எக்ஸாம் வைப்பாங்க, எதுக்குமே ஒரு எக்ஸாம் இருக்குது. இப்போ ஒரு ஒரு கிரிக்கெட்டில் கப் அடிக்கினா கூட ஒரு போட்டி, போட்டினா காம்படிஷன் தானே, அது போட்டி. ஸ்போர்ட்ஸில் கூட ஒரு போட்டி இருக்குது. யார் உண்மையிலேயே திறமையானவர்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு போட்டி வேணும், ரெண்டு டீமை மோத விடுறோம். அது மாதிரி மாணவர்கள் எக்ஸாம் நடக்குது. ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் பாஸ் ஆகணும்னா, ஒரு ஆஃபீஸர் ஆகணும்னா அதுக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது. எல்லாமே இந்த எக்ஸாம். அது மாதிரி சனினா வாழ்க்கையே சோதிப்பவன், வாழ்க்கையில் உங்களை சோதிப்பவன் அர்த்தம். அப்போ சனி வந்து உங்களை சோதிக்க சோதிக்க நீங்கள் வந்து ஜெயிக்கிறீங்களா தோக்குறீங்களா, எப்படி ஜெயிப்பீங்க? உங்களோட குவாலிட்டிஸ்லாம் எப்படி இருக்குது அதை பொறுத்தா நீங்கள் ஜெயிப்பீங்க. உங்களுடைய பிஹேவியர், உங்களோட ஆட்டிடியூடு, உங்களுடைய தாட்ஸ், உங்களுடைய எய்ம், உங்களோட ஆம்பிஷன், உங்களோட சின்சியாரிட்டி, உங்களோட பங்க்சுவாலிட்டி, உங்களோட டெடிக்கேஷன், உங்களோட ஹார்ட் ஒர்க், உங்களோட டிவைன் பவர், உங்களோட குட் எனர்ஜி, பாசிட்டிவிட்டி, எல்லாம் சேர்ந்தது தானே ஒரு மனிதனுடைய வெற்றி. அப்போ மகரம் அப்படின்றது நான் என்ன இன்னைக்கு சொல்ல வரேன்னா, ஒரு ஒரு பலவிதமான சோதனைகளை கடந்து இப்போ அந்த சேலஞ்சஸ்லாம் உங்களுக்கு வந்து விலகுது. சேலஞ்சிங் டைமை நீங்கள் ஃபேஸ் பண்ணி சில பேர் அவஸ்தைகள் அனுபவிச்சிருப்பீங்க, சில பேர் அதுலேயும் கடந்து நல்லபடியாக சக்ஸஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு இந்த சோதனையான காலம், விலகிற நேரம், அதனால் நீங்கள் நினைக்கிறத ஸ்மூத்தாக, சாஃப்டாக, ஜென்டாக, அழகாக பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு டைம் இது சீனியர்ஸை பொறுத்த வரைக்கும். ஓவராலே மகரம் ஜூன் மாதம் ரொம்ப நல்லா இருக்குது. முதல் பகுதி ரொம்ப நல்லா இருக்குது, இரண்டாவது பகுதி ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஸோ பலன்களை முற்றிலுமாக பூரணமாக சந்தோஷமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலனை கிளியராக கொடுத்துருக்கேன். இந்த பொது பலனையும் உங்களுக்கு நல்லா மேட்ச் ஆகும். மினிமம் 50% மேட்ச் ஆகிடுச்சுன்னா அது பெரிய விஷயம். ஏன்னா இது ஒரு பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்காம பொதுவாக நடக்கிற டிரான்சேக்ஷனை நான் வந்து உங்கள் ராசி அண்ட் லக்னம் ரெண்டுத்தையும் காம்போ பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் கிளியராக கரெக்டாக அந்த காம்பினேஷனோட பார்த்தீங்கன்னா டெஃபரட்டாக இது வந்து உங்களுக்கு நல்ல பலன் புரியும், அது பதியும். அதில் உள்ள சில இடத்துல நான் எச்சரிக்கை கொடுத்துருப்பேன், சில இடத்துல கவனமாக இருக்குன்னு சொல்லியிருப்பேன், சில இடத்துல நல்லா இருக்கும்னு சொல்லியிருப்பேன். அந்த முயற்சிகளை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கும், அப்படி உண்மையிலேயே ஏதாவது சீரிஸ் ப்ராப்ளம் வருமானதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு தடவை வெரிஃபை பண்ணிங்க. ஏன்னா நீங்கள் ஹாரோஸ்கோப்ஸ்லாம் பார்க்குற பழக்கம் உள்ளவங்க, அஸ்ட்ராலஜி வீடியோஸ் பார்க்குறவங்களாம் ரெகுலராகவே ஹாரோஸ்கோப்ஸ் யாராவது ஒரு அஸ்ட்ராலஜி நீங்கள் கன்சல்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ உங்களுடைய ஃபேமிலி அஸ்ட்ராலஜர் யாருன்னு நீங்கள் செக் பண்ணிங்க, அவங்ககிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணுறீங்கன்னா இதை உங்கள் பர்த் சார்ட்டை மட்டும் ஒரு தடவை கிளாரிஃபை பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ தட் உங்களுக்கு என்னென்னா அந்த ஒரு பலன் கிளியராக கிடைக்கும். அதுக்கடுத்தது இந்த ஜென்ரல் வீடியோ பலனை நீங்கள் எப்பவுமே ஒரு 3-6 ஃபாலோ பண்ணிங்கன்னா கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ராசி அண்ட் லக்னம் காம்போவில் நிறைய பேர் இன்னும் கூட கேட்குறீங்க, எதை பார்க்கணும் எதை பார்க்கணும். நான் கிளியராக சொல்லிட்டேன், லக்னம் தான் உங்களுடைய விதி, அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு டிரான்சேக்ஷனும் நம்ம வந்து எடுத்துக்கணும், அதோட பலன் எடுத்துக்கணும். பலன் வந்து எது கொடுக்கணும்னா உங்களுடைய லக்ன அடிப்படையில் தான் கொடுக்கும். ராசி என்பது உங்களுடைய மனநிலையும், உங்களுடைய உணர்வு நிலையும், உங்களுடைய என்ன ஆசைகளை கொடுக்கும். ஸோ அந்த ஆசைகள் எப்படி இருக்குது, ஆசையே இல்லாமல் கூட பலன் கிடைக்கும், ஆசை அதிகமாக இருந்து கூட பலன் கிடைக்காமையும் போகும். அது எல்லாமே ராசியை குறிக்கிறது. அது அந்த தெளிவை நான் தெளிவாக கொடுத்துட்றேன். லக்னம் என்பது உங்களுக்கு என்ன நடக்கும் என்பது, ராசி என்பது உங்களுக்கு என்ன விருப்பம் என்பது. விரும்பாது கூட சில பேருக்கு நடக்கலாம், விரும்பி கூட சில நடக்காமையும் போகலாம். அது எல்லாமே அந்த ராசி லக்னத்துடைய காம்போ. அந்த புரிதலோடு பாருங்கள். உங்களுடைய பேர்த் சார்ட்டை எப்போவுமே ஒரு முறையாவது நல்லா ரீட் பண்ணி நீங்கள் மெமரைஸ் பண்ணிங்க. உங்களுக்கு என்னென்ன பிளான்ட், எந்தெந்த ஸ்டாரில், என்னென்ன டிகிரியில், எந்த ஹவுஸில் இருக்குன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுட்டா மட்டும்தான் ஒவ்வொரு முறையும் டிரான்சாக்ஷன் நடக்கும் போது
எந்த பிளான்ட் மேலே எந்த பிளான்ட் வந்து பொசிஷன் ஆகுதுன்றது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். யோக தசையாக பாவ தசையானதும் கிளியர் பண்ணிக்கங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் ஒரு பேசிக் கிளாஸ் ஒன்று எடுத்திருக்கேன், அதுவும் லேர்ன் ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற டைட்டிலில் இந்த லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலில். இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா, பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா லேர்ன் ஆஸ்ட்ரோன்ற டைட்டில் இருக்குது. ஸோ ஆஸ்ட்ராலஜி ரீட் பண்ணுங்கள், அதை படிங்க, கற்றுக்குங்க, ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியும். அடுத்து நியூமராலஜி அண்ட் வாஸ்து. நிறைய பேர் வீடியோ வாங்கின பிறகு இப்படி வாங்கிட்டோம் அப்படி வாங்கிட்டோம், சவுத்தை வாங்கிட்டோம், வெஸ்ட்டை வாங்கிட்டோம், சவுத் வெஸ்ட்டை வாங்கிட்டோம், டாய்லெட் இங்கே இருக்குது, அது இதுன்னு சொல்கிறீங்க. பட் முன்னாடியே நான் வீடியோஸ் பண்ணியிருக்கேன், ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் போய் வீடு வாங்க. ஏன்னா நீங்கள் வாங்குகிற வீடு உங்களுக்காக மட்டும் கிடையாது, உங்கள் ஃபேமிலி எல்லாம் இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, மனைவி, கணவன், குழந்தைகள் எல்லோரும் இருப்பாங்க. ஸோ எல்லாருடைய பலன் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு தடவை வெரிஃபை பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் வீடியோஸ் நான் பண்ணி கொடுத்துருக்கேன். லேர்ன் வாஸ்துன்ற டைட்டிலில் 22 வீடியோ உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக புரிகிற மாதிரி ஒரு போர்டிலே கிளாஸ் எடுத்துருக்கேன், அதையும் பார்த்து புரிஞ்சுங்க. அதுக்கடுத்து சர்வீசஸ் வந்து தொடர்ந்து ஒரு டீமாக எல்லாரையும் வச்சு நாங்கள் இந்த சர்வீஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ரொம்ப ஜெனியூனாக ஸ்ட்ரைட்டாக பண்ணுறோம். இதில் வந்து உங்களுக்கு தேவையான சேவை சர்வீஸ் ஏதாவது தேவைப்பட்டதுன்னா நீங்கள் lifehoroscope.in அப்படிங்கிற சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து டீட்டெயில் ஹாரோஸ்கோப் ஆல் ஓவர் த வேர்ல்டு, நீங்கள் எங்கே பிறந்திருந்தாலும் இது வந்து இந்தியா டைம்லாம் கன்வர்ஷன் பண்ணி ஒரு பஞ்சாங்க ரெடி பண்ணலாம் பண்ணுறதே கிடையாது. ஸ்ட்ரைட்டாக நீங்கள் யுஎஸில் பிறந்தீங்கன்னா யுஎஸ்டைய லேட்டிடியூட் அண்ட் லாஞ்சிடியூட் பேஸ் பண்ணி அந்த டைம் ஆஃப் பர்த் பேஸ் பண்ணி தான் ஒரு ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு கிளியரான ஒரு டீட்டெயிலான ஒரு ஹாரோஸ்கோப் வேணுனாலும் lifehoroscope.in அப்படிங்கிற சைட்டில் நீங்கள் டீட்டெயில் ஹாரோஸ்கோப் ரிப்போர்ட் அப்படின்னு அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது அதர் சர்வீசஸ் லைக் வாய்ஸ் கிளிப் ஆர் கன்சல்டேஷன் ஆர் த்ரூ ஃபோன் ஆர் டேரெக்டாக நம்ம மீட் பண்ணோம், எதுவாக இருந்தாலுமே அந்த கன்சல்டேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. டிஸ்பிளேல த்ரீ நம்பர் மட்டும்தான் எங்களுடைய டீமோட நம்பர், ப்ளஸ் மெயில் இருக்குது. மெயிலையும் சைட்லேயும் நீங்கள் போய் த்ரூ மெயிலையும் நீங்கள் வந்து எங்களுக்கு மெயில் போடலாம். இன்னொன்று சைட்லேயும் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம், அதுலேயும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ கிளியராக உங்களுக்கு என்ன தேவை, என்ன சர்வீஸ் வேணுன்றதையும் எங்களுக்கு வந்து டீட்டெயிலாக எங்களோட எக்ஸ்பிளைனும் பண்ணலாம். ப்ளஸ் கமெண்ட்ஸை வந்து நீங்கள் ஜெனியூனாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்ன நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, இது எந்த அளவுக்கு உங்களுக்கு பொருந்தி இருக்குது, எந்த அளவுக்கு உங்களுக்கு இது வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத ஜெனியூனாக டீட்டெயிலாக எங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ்லையும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த வீடியோ அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட உறவுகளோட எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் வெகு சீக்கிரம் இது வந்து 1 மில்லியன் ரீச் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் அது வந்து ஒரு நல்ல கிரேடில் நல்ல பொசிஷனில் எங்களுக்கும் அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்ன்றத நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். தொடர்ந்து பாருங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.